Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் ஆனியன் சட்னி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி, தேங்காய், புளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, உப்பு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 4 வரமிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்து கூட தக்காளியும் நல்லா குக் ஆகணும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதனால ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. அதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ தண்ணி இதுக்கு எதுக்கும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன், சின்ன சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இருக்கிறதுனால சின்ன சைஸாக புளி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துனீங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், 6 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் எல்லாம் சேர்த்துட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர், தேங்க்யூ, பை பை.